श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि लक्ष्मीनाथ समारंभां नाथयामुन मध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरु परंपरां। न्यासदशकत्ल रेंडावदु श्लोकं న్యస్యామ్యకించన శ్రీమన్ అనుకూలోన్యవర్జిత విశ్వాస ప్రార్థనా పూర్వం ఆత్మర రక్షాబరం త్వయి న్యస్యామ్యకించన శ్రీమన్ అనుకూలోన్యవర్జిత విశ్వాస ప్రార్థనా పూర్వం ఆత్మరక్షాబరం త్వయి। మొదల శ్లోకతనాల ரக்ஷாபர சமர்ப்பண ரூபமாக இருக்கக்கூடிய அங்கி ஆத்ம நிக்ஷேபமானது ஆனுகூல்ய சங்கல்பம் முதலான அங்கங்களோடு கூடின விஷயத்தோடு அனுஷ்டிக்கணும் அப்படின்ற விஷயத்தை அங்கே சாதித்தார். எப்படி அங்காங்கி பாவமானது எப்படி சித்திக்கும், எப்படி அங்கங்களோடு கூடின அங்கியோடு கூடின அங்கங்கள், அங்கங்களோடு கூடின அங்கி, இப்படியெல்லாம் எப்படி நம்ம விபாகம் பண்ணி பார்க்கிறது, சரி இதை யார் நமக்கு சொல்லுவா அப்படின்னா, இப்படித்தான் அங்கங்களோடே அனுஷ்டிக்க வேண்டும் அப்படின்றத காட்டுறதுக்காக எம்பெருமான சம்போதன பிரதமையில் கூப்பிடுறாருங்க. ஸ்ரீமன் அதுவும் சாதாரணமாக கூப்பிடல, ஏ ஸ்ரீமன் நாராயணனே, ஹே ஸ்ரீமன் அப்படின்னு கூப்பிடுறார். அது இந்த விசேஷனம் எதுக்காக போடப்பட்டது, நாராயணனே அப்படின்னு சொல்லியிருக்கலாமே, ஆனால் லக்ஷ்மி விசிஷ்டனாக இருக்கக்கூடிய நாராயணனே நீ ஏன் சொல்லணும் அப்படின்னா, இதுதான் பரநியாச விஷயம் அப்படின்னு சூச்சிப்பிக்கிறதுக்காகவே சுவாமி தேசிகன் இதை சாதிச்சிருக்கார். ஸ்ரீவிசிஷ்டமான எம்பெருமான் தான் நமக்கு வேண்டும், அதை காட்டுறதுக்காகவே ஆழ்வார் சாதித்தா போலே, ஆச்சாரியர்கள் சாதித்தா போலே ஸ்ரீவிசிஷ்டமான எம்பெருமான் வேறி மாறாத பூமியில் இருப்பால் வினை தீர்க்குமே அப்படின்னு ஆழ்வார் சாதித்தா போல, இதை காட்டிலும் எம்பெருமானை காட்டிலும் பிராட்டிக்கு இருக்கக்கூடிய பெருமையை இந்த இடத்துல தெரிவிக்கிறதுக்காகவே சுவாமி தேசிகன் ஹே ஸ்ரீமன் அப்படின்னு கூப்பிடுறார் பெருமாளை. நான் பரநியாசம் பண்ணிக்கிறேன், எம்பெருமானே என்னை ரட்சிப்பாயாக அப்படின்னு சொன்னால் அதில் விசேஷம் இல்லை. ஹே ஸ்ரீமன், ஹே பிராட்டியோட கூடின எம்பெருமானே, வியாக்கியானம் பண்ணும்பொழுது அனேன விசேஷேன ஸ்ரீவிசிஷ்டா பகவானேவ பரநியாச விஷயா இது சூச்சியதே. போஹோ ஸ்ரீமன்னு கூப்பிட்டா இந்த பரநியாசத்துக்கு விஷயமாக இருக்கக்கூடியவன் வெறும் பகவான் இல்லை, எம்பெருமா பிராட்டியோடு சேர்ந்த எம்பெருமான், திருவில்லா தேவு ஒரு தேவா, இப்பேற்பட்ட எம்பெருமான் ஸ்ரீவிசிஷ்டமாக இருக்கக்கூடிய எம்பெருமான். அப்போ அந்த எம்பெருமானிடத்தில் நாம் என்ன பிரார்த்திக்கிறோம், அனுகூலகா அந்யவர்ஜிதா, அனுகூலமாக பிரதிகூலத்தரை விட்டவனாக, அகிஞ்சனகா வேறொரு உபாயத்துக்கு தகுதியற்றவனான அடியேன் விஸ்வாசகா பிரார்த்தனாபூர்வம் மிகுந்த நம்பிக்கையும் என்னை ரட்சிக்குமாறு பிரார்த்தனையும் முன்னிட்டு ஆத்மரக்ஷாபரும் அடியேனை காக்கின்ற ஒரே பொறுப்பை த்வயி நஸ்யாமி உன்னிடத்தில் நான் சமர்ப்பிக்கின்றேன், உன்னை தவிர யார் என்னை காப்பாற்றுவா, நீ மாத்திரம்தான் என்னை காப்பாற்றணும், இந்த எண்ணம், நீ மட்டும் வந்து கூட காப்பாற்றாத, பிராட்டியோடு சேர்ந்து வந்து என்னை காப்பாற்றணும், இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஸ்லோகத்தை சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். வியாக்கியானங்களில் இந்த ஸ்லோகத்தில் நிறைய விசேஷங்கள் எடுத்திருக்கா, ஹே ஸ்ரீமன்
ஏ ஸ்ரீமன்னு இந்த இடத்துல சுவாமி தேசிகன் சாதிச்சதுனாலேயே அவசியமாக அனுசந்திக்கக்கூடிய 12 குணங்களையும் நாம் இங்கே அனுசந்திச்சே ஆகணும். இதுதான் இந்த இடத்துல சொல்லப்படுறது. இப்படியே விட்டுறக்கூடாது. ஏ ஸ்ரீமன்னு ஏன் போட்டார் பெருமாள், பெருமாளுடைய விசேஷனமாக ஏன் போட்டார் அப்படின்னால், சுவாமி தேசிகன் இதோடு மட்டும் ஸ்ரீ அதாவது ஸ்ரீயப்பதித்துவம் மட்டும் இந்த இங்கே சொல்லப்படலை. ஸ்ரீயப்பதித்துவத்தோடு சேர்த்து 12 விசேஷணங்களும் எம்பெருமானுக்கு உண்டுன்றதை இங்கே உபலக்ஷணமாக இந்த ஸ்ரீயப்பதித்துவத்தில் காண்பிச்சிருக்கார் சுவாமி தேசிகன். இதுக்கு வியாக்கியானம் பண்ணுறான். இப்படிப்பட்ட ஒரு புருஷகார வசீகரத்துவம் வசீகிருத்தத்துவம் எப்படி இருக்குது அப்படின்னால், இந்த ஸ்ரீயப்பதித்துவத்தை சொன்ன போலேயே சொன்னதுனாலேயே எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய வாத்சல்யம், சுவாமித்துவம், சௌசீல்யம், சௌலபியம், சர்வஜத்துவம், சர்வசக்தித்துவம், சத்தியசங்கல்பத்துவம், பரமகாருணிகத்துவம், கிருதஜத்துவம், ஸ்திரத்துவம், பரிபூர்ணத்துவம், பரம உதாரத்துவம், இந்த குணங்கள் எல்லாமே இந்த பிரபத்தி அனுஷ்டான காலத்தில் ஈஸ்வரனிடத்தில் இருக்குது, எம்பெருமானிடத்தில் இருக்குன்னு நாம் அனுசந்தானம் பண்ணணும். இதுக்கு எது முக்கியமான விஷயம் அப்படின்னால், இப்போ இதெல்லாம் நாம் அனுசந்தானம் பண்ணோம், இதில் எது முக்கியம் அப்படின்னால் ஸ்ரீயப்பதித்துவம் தான் முக்கியமானது. அதை மனதில் வைத்து கொண்டு நாம் இந்த பிரபத்தியை அனுஷ்டானம் பண்ணணும். சரி, இது எப்படி தெரியறது அப்படின்னால், இந்த ஸ்லோகத்திலேயே பரநியாசத்துக்கு தேவையான மொத்த விஷயங்களும் இதில் சொல்லப்பட்டிருக்கு. எப்படினால், இப்போ அங்காங்கி பாவங்கள் நமக்கு தெரியும். ஆணுகூல்யச சங்கல்பா, பிராத்திகூல்யச வர்ஜனம், கார்பண்யம், கோப்திருத்துவ வரணம், ரக்ஷிஷ்யதீதி மகாவிஸ்வாசம், ஆத்ம நிக்ஷேபம். இப்போ இந்த 5 அங்கங்களும் நமக்கு இங்கே இந்த ஸ்லோகத்தினாலே தெரியறது. வியாக்கியானக்காரன் நமக்கு அதெல்லாம் எடுத்து காண்பிக்கிறாங்க. இந்த ஸ்லோகத்தில் அகிஞ்சனகான்னு வருது. அகிஞ்சனகன்னா வேறொரு உபாயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கும், இல்லை அப்படியே அந்த உபாயத்தை தெரிஞ்சுட்டு அதை அனுஷ்டிக்கிறதுக்கும் தகுதியானது என்கிட்ட இல்லை. நான் அகிஞ்சனன், அகிஞ்சனோ அனன்யகதி சரண்யா, ஆள வந்தார் சாச்சா போல. அதனால் ஆகிஞ்சன்ய அனுசந்தான ரூபமாக இருக்கக்கூடிய ஒரு கார்பண்யம் அப்படின்ற ஒரு அங்கம் இங்கே அகிஞ்சனகான்ற பதத்திலன்னு சொல்லப்படுறது. இப்போ அந்யவர்ஜிதகான்ற ஒரு பதத்தினால ஆணுகூல்யத்துக்கு எது விருத்தமாக இருக்கோ, அதாவது பிராத்திகூல்யமாக எது இருக்கோ, அந்த பிராத்திகூல்யத்தை எல்லாத்தையும் விட்டவனாக நான் இருக்கிறேன். அந்ய வர்ஜிதகா, எல்லாத்தையும் விட்டுட்டு நான் இருக்கேன். அப்போது விபீஷணன் சொன்ன மாதிரி, நிவேதயத்து மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனேன்னு விபீஷணன் சொன்ன போல, அவனுக்கு பிரதிகூலம் எது, பெருமாளை அடையிறதுக்கு தடையாக இருக்கிறது ராவணனுடைய சம்பந்தம், அந்த சம்பந்தத்தை அவன் விட்டுட்டு வந்தான். அந்ய வர்ஜிதகா, மற்ற எல்லாத்தையும் விட்டுட்டான். பெருமாளிடத்திலே பரிபூர்ண பிரம்மானுபவத்துக்கு தடையாக இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் விட்டுட்டு வந்து சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனேன்னு சொன்னான். இப்போ இந்த ஆணுக்குள்ளிய விருத்தங்கள் அந்யவர்ஜிதகான்ற பதத்தினால போகிறது. விஸ்வாச பிரார்த்தனா பூர்வம் அப்படின்ற பதத்தினால மகாவிஸ்வாசம் ஏற்படுறது. பிரார்த்தனானா நீ தான் என்னை ரட்சிக்கணும், உன்னை தவிர எனக்கு வேறு வழியே இல்லை. தொய் ரக்ஷதி ரக்ஷகைக்கு மன்யைகி, தொய்ச்சா ரக்ஷதி ரக்ஷகைக்கு மன்யைகி, சுவாமியே சாவிச்சார். அது பிரார்த்தனை, உன்னை தவிர என்னை யாரும் ரட்சிக்கவே முடியாதுன்ற பிரார்த்தனை. பிரார்த்தனா பூர்வம்னு ஒரு பதம் இருக்குது. ஆனால் பூர்வம்ன்ற பதத்தினால இந்த விஷயம் எனக்கு ஸ்பஷ்டமாக முன்பே தெரியும், மகாவிஸ்வாசம். சுக்ரீவனுக்கு மகாவிஸ்வாசம் இல்லை, அப்புறமா மகாவிஸ்வாசம் ஏற்பட்டது எம்பெருமானிடத்தில். ஆனால் விபீஷணனுக்கு அப்படி இல்லை, முதலெடுத்த உடனேவே மகாவிஸ்வாசம். அப்போ நீ ரட்சிப்பாய் அப்படின்ற ஒரு துணிவு, ஒரு தைரியம். ராமன் முடியாதுன்னு சொல்லியிருந்தாலும்
எங்கே போகிறது? ஆனால் ராமனால் முடியாதுன்னு சொல்லவே முடியல. ஏன் அப்படின்னால், அது சுக்ரீவன் சொன்னதாக இருக்கட்டும், ஏற்கனவே சொன்னா போல ஹனுமான் விபீஷணஸ்து தர்மாத்மான்னு சொன்னதாக இருக்கட்டுமே. ஹனுமான் மாத்திரமா விபீஷணஸ்து தர்மாத்மான்னு சொன்னார்? ஆரண்ய காண்டத்தில் சூர்பனகியே சொல்லிட்டா விபீஷணஸ்து தர்மாத்மா அப்படின்னு. ஆனால் பிராட்டியினுடைய கடைக்கண் பார்வையானது விபீஷணன் மேலே பற்றுத்து. பிராட்டியினுடைய கடைக்கண் பார்வை பட்டபடியினால ராமனால் ஒன்றுமே பண்ண முடியல, ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். அப்போ விபீஷணன், விபீஷணனுக்கு இருக்கக்கூடிய மகாவிஸ்வாசம், எப்படியும் ராமன் நம்மை ரட்சிப்பான், அவன் ஒருவனே என்னை ரட்சிக்கக்கூடிய தன்மையுடையவன் அப்படின்ற ஒரு மகாவிஸ்வாசம், ஒரு கோப்திருத்துவம், இந்த ரெண்டு அங்கங்கள் இங்கே சொல்லப்படுறது. கார்பண்யமாச்சு, பிராத்திகூல்ய வர்ஜனாச்சு, மகாவிஸ்வாசம் ஆச்சு, கோப்திருத்துவம் ஆச்சு. அனுகூலகா ஸ்ரீமன் அனுகூலகான்னு ஒரு பதம் முன்னாடியே இருக்கு. அப்போ அந்த அனுகூலகான்றதுனால ராமனுக்கு அனுகூலமாக நான் ஆகக்கடவேன்னு விபீஷணன் சொன்னா போல, நாமும் எம்பெருமானுக்கு அனுகூலனாக ஆகக்கடவோம் அப்படின்னால ஆனுகூல்ய சங்கல்பம். அப்போ ஆத்ம ரக்ஷா பரம்னு சொன்னபடினால, போன ஸ்லோகத்தில் சொன்ன ஆத்ம நிக்ஷேபத்தை இந்த ஸ்லோகத்தை ரக்ஷண பரத்தை உம்மிடத்திலே நியசியாமி, உங்களிடத்திலே நான் சமர்ப்பிக்கிறேன், எம்பெருமானிடத்தில் நான் சமர்ப்பிக்கிறேன். அப்போ இந்த ஸ்லோகத்தில் பரநியாசத்துக்கு தேவையான ஆறு விஷயங்களும் இருக்குது. அகிஞ்சனகான்ற பதத்தில் கார்பண்யம், அனுகூலகான்றதுனால ஆனுகூல்ய சங்கல்பம், அந்நியவர்ஜிதகான்றதுனால பிராத்திகூல்யங்கள், பிராத்திகூல்ய வர்ஜனம், விஸ்வாச பிரார்த்தனா பூர்வம்ன்றதுனால மகாவிஸ்வாசம், கோப்திருத்துவ வரணும், ஆத்மரக்ஷாபரம் தொய்யின்றதுனால ஆத்ம நிக்ஷேபம், இது எல்லாமே இந்த ஸ்லோகத்தினால சொல்லப்படுறதுன்றது பெரியவாள் அற்புதமாக காட்டுறான் நமக்கு. இஷ்டப்பிராப்தி, இஷ்டப்பிராப்தி தானே அனுசந்தானத்துக்கு ரொம்ப முக்கியம். இஷ்டப்பிராப்தி இல்லைன்னா எப்படி அனுசந்தானம் பண்ண முடியும்? அதனால் இவை எல்லாமே இஷ்டப்பிராப்தி. அதனால் இந்த ஸ்லோகத்தினால பிரபத்தி வித்தியினுடைய அங்கங்கள், அங்கி, இவைகளை அனுஷ்டிக்க வேண்டிய முறைகள் எல்லாத்தையும் சுவாமி தேசிகன் நமக்கு ஸ்பஷ்டமாகவே காண்பிச்சிருக்க. அதுலேயும் கார்பண்யம் ரொம்ப முக்கியம். ஆகிஞ்சன்ய அனுசந்தானத்தை காண்பிக்கிறார் முதலெடுத்த உடனே. வேறு எதுவுமே முதல்ல சாதிக்காமல் எடுத்த உடனேவே நியசியாமிய கிஞ்சன ஸ்ரீமன், நான் வந்து அகிஞ்சனன், அதனால் அந்த அங்கத்தை முதல்ல அனுஷ்டித்தவாறே மற்ற அங்கங்களை பின்னாடி அனுஷ்டிக்கலாம்ன்ற போலேயே சுவாமி தேசிகன் காட்டுறார். அதனால் எது முக்கியம்? கார்பண்யம் ரொம்ப முக்கியம். அப்போ கார்பண்யத்தை முதல்ல அனுஷ்டிச்சுட்டு மற்றவைகளை கிரமம் தப்பாமல் அனுஷ்டிக்கணும்னு சொல்கிறார். இந்த கிரமம் கார்பண்யம் வியாக்கியானத்தில் அழகாக சாதிக்கிறார். கார்பண்யம் அப்புறமா ஆணுகுல்ய சசங்கல்பம், பிராதிகூல்ய வர்ஜனம், மகாவிஸ்வாசம், கோப்திருத்துவ வரணும், ஆத்ம நிக்ஷேபம். அப்போ பிரபத்தி அனுஷ்டிக்கிறவன் இந்த ஐந்து அங்கங்களையும் அங்கேயும் அனுஷ்டிக்க வேண்டும் அப்படின்னு சுவாமியினுடைய அபிப்பிராயம். சுருக்கமாக சொல்ல போனா ஆழ்வார் சாதித்தா போலே ஒரு விதமான சக்தியும் எனக்கு கிடையாது. ஏழை ஏதலன், உன்னை சார்ந்தவனாகவே, உனக்கு அனுகூலங்களை செய்பவனாகவே, நீ நியமித்ததை செய்ய சங்கல்பமேற்றவனாகவே நான் இருக்கிறேன். உனக்கு பிரதிகூலத்தை ஒரு நாளும் செய்யவே மாட்டேன் நான். நீ எப்பவும் என்னை ரட்சிப்பாய், நீயே எனக்கு உபாயமாக இருக்கணும், நீயே என் ரட்சகன். இப்பேற்பட்ட ஒரு எம்பெருமான் என்னுடைய ரக்ஷா பரத்தை ஏற்றுக்கொள்வான்,
அதுவும் யாருக்கிட்ட சம சர்வஜனான சர்வசக்தனா நிகிலஹேய பிரச்சனை கல்யாணகிதானா இருக்கக்கூடிய ஸ்ரீயப்பத்தியான உன்னிடத்திலே நான் இதை சமர்ப்பிக்கிறேன். ரொம்ப தெளிவாக இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் நமக்கு காட்டுறார். தாசன்